இந்தியாவின் பாரம்பரிய புராணமாக கருதப்படும் ராமாயணத்தில் வரும் கதையில் சீதையினை ராவணன் இலங்கைக்கு சிறைப்பிடித்து சென்றதாகவும் சீதையினை மீட்க ராமன் இலங்கைக்கு சென்றதாகவும் கதை அமைக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது ராமன் கடலை கடந்து செல்ல தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு ஒரு பாலம் அமைத்து அதன் மூலம் தனது படைகளை கொண்டு சீதையினை மீட்க இலங்கைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பலர் அந்த பாலத்தின் சுவடுகள் இன்றும் இருக்கிறது என்றும் சேட்டலைட் கொண்டு நவீன கேமராவை பயன்படுத்தி புகைப்படம் எடுக்கப்பட்டதாகவும் அதில் ராமர் பாலம் தெளிவாக காட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன. இது குறித்து அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு அறிவியல் தொலைக்காட்சி நிறுவனம் அதன் ட்விட்டர் பக்கத்தில் காணொலி ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் ராமர் பாலம் இருந்தது உண்மைதான் என்றும் அங்கு மணல் மற்றும் 70,000 ஆண்டுகள் பழமையான கற்கள் உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எது எப்படி இருந்தாலும் தமிழும் தமிழர்களும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டு அறிவியலையே ஆச்சரியத்துக்குள்ளாக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இதை பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் தெரிவிங்க. இதே போல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனபர் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.